ஐபிஎல் 2021க்கான ரிட்டன்ஷன் எல்லாமே வந்து வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு சில டீம் வந்து பக்காவாக பிளான் பண்ணி பிளேயர்ஸை எல்லாம் வெளியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சில டீம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு பிளேயர்ஸை எடுத்தாங்க, எதுக்கு இந்த பிளேயர்ஸ்னால் வெளியில் விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கேள்வி வந்து உள்ளாயிருக்கு. இதில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டீம் தான் வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி. ஸோ இந்த டீமை பற்றி நிறைய டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருந்தாலும் இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக இத்தனை வீரர்களை வெளியில் விட்டுருக்காங்க. ஸோ உண்மையாகவே பார்க்குற எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான விஷயமாக வந்துருந்தது. ரொம்ப ரொம்ப முக்கியமாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வந்து யார் யாரெல்லாம் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிறிஸ் மாரிஸ், ஆரான் ஃபின்ச், மொய்னலி, இஸ்ரு உடானா, டேல் ஸ்டீன், சிவம் தூபே, உமேஷ் யாதவ், பவன் நேகி, அப்புறம் குர்கிராத் மான் மற்றும் பார்த்திவ் பட்டேல், இத்தனை வீரர்களை வந்து வெளியில் அதிரடியாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி. ஒட்டு மொத்தமாக 10 வீரர்களை வந்து பார்த்தீங்கன்னா பாரபட்சமே பார்க்காம ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வந்து விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி ஒவ்வொரு ஏலத்துலேயுமே வந்து பெரிய பெரிய வீரர்களை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக பிளான் பண்ணி தான் வந்து எடுக்கிறாங்க. பட் இவங்க வந்து திடீர்னு இத்தனை வீரர்கள் வெளியில் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யாருமே வந்து எதிர்பார்க்கல. பட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸாக வந்து எதிர்பார்க்கல. பட் இப்போ இது எல்லாமே தாண்டி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வந்து சும்மாவே வீரர்களை வந்து பல கோடி ரூபாய் கொடுத்து தான் வந்து எடுப்பாங்க. அதே போல தான் வந்து இந்த கட்டத்திலையும் வந்து இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிற 10 வீரர்களையும் வந்து வெளியில் விட்டுருக்காங்க. பட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 2021 ஏலத்தில் எந்தெந்த வீரர்கள்லாம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கேள்வி. பட் இவங்க கையில் தான் வந்து அதிக தொகை வந்து இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா 35.7 கோடி ரூபாய் வந்து வச்சுருக்காங்க நம்ம ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி. கண்டிப்பாக வந்து இந்த காசை வச்சு ஒரு தரமான வீரர்களை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா 2021 ஆக்ஷனில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரொம்ப ரொம்ப முக்கியமாக பெரிய பெரிய வீரர்களையும் விட்டுருக்காங்க. ஸோ இவங்க ஒரு டீமை பர்ஃபெக்டாக எப்படி ஃபார்மேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து தங்கன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.